ரொட்டி ரொட்டி தான் சப்பாத்தி தான் ஸ்பெஷல் ஃபுட்னு சப்பாத்தி தான் வேறு ஸ்பெஷல் என்ன சொல்லிட்டு தால் ஃப்ரை ரொட்டி அதான் ஸ்பெஷலே அதான் நான் வந்ததுலேருந்து பார்க்குறது வந்து நான் 10 வயசுலேயே வந்துட்டேன் 10 இயர் அப்பையிலேருந்து இந்த சாப்பாடு ஸ்பெஷல்னு சொல்லலாம் போனால் ரொட்டி தால் இதுதான் ஸ்பெஷல் யாருக்கிட்ட கேட்டாலும் அதான் ஃபஸ்ட் சொல்லுவாங்க அந்தமான சுற்றி எத்தனை தீவுகள் இருக்கு அது எந்தெந்த தீவுகள் மக்கள் வாழ்றேன் சிவா கொஞ்சம் எத்தனை தீவுப்பா டோட்டல் 235 இங்கே இருக்கிறது 215 தீவுகள் அதில் பப்ளிக் ஆளுங்க இருக்கிறது வந்து 26 26 இடத்துல ஒன்று வந்து நிக்கோபார் நிக்கோபார் ஐலண்ட் ஒன்று கச்சா மோட்டா கேம்பல் பே தரசா பே போட்லேர் நார்த் வே அப்ள நீல் ஐலண்ட் பாரட்டா கதம்பத்தலா ரெங்கத் பகுந்தலா மாயப்பந்தர் டிகிலிப்பூர் ரெங்கத் கிளிகிரம் இவ்வளோ ஐலண்ட் இருக்குது நிறைய என்ன ஐலண்ட் இருக்குது 26 ஐலண்ட் இன்னும் நிறையா இருக்குது அதில் ஆள் தான் வாழ்கிறாங்க ஆனால் கொஞ்சம் ராஞ்சிக்காரங்க அவங்க இந்த ஆதங்கவாதி மாதிரி ஆதங்கவாதி இந்த பாரட்டான்னு சொல்கிற இடத்துல மெடிட்டேஷன் அங்கே ஆதங்கவாதி இருக்காங்க மெயின்பூரில் இருக்காங்க இருக்கட்டாங்க இருக்காங்க ஆதங்கவாதி இருக்காங்க அங்கே பப்ளிக் போகிறாங்க வர்றாங்க செக்யூரிட்டியோடு போகிறாங்க வர்றாங்க டூரிஸ்ட் பிளேஸ் நல்லா சேஃப்டி அதெல்லாம் ஒன்று யாருக்கு எந்த சிஸ்டம் இல்லை நல்லா அப்படி அண்டமான அட்மிஷன் இருக்குது காட்டுவாசி இனங்கள் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது இப்போ ஹிந்தி பேசுகிறாங்க இங்கே உள்ள கவர்மெண்ட் அதை என்ன பண்ணுதுன்னா அவங்கள வச்சு நல்லா பாதுகாக்கிறாங்க அவங்கள நல்லா பாதுகாக்கிறாங்க கவர்மெண்ட் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எல்லாமே செய்கிறாங்க அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் டூரிஸ்ட் போகும்போது நிறைய ப்ராப்ளங்கள்லாம் வருது அதனால் என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு வந்து சரியான உணவு கொடுக்குறதில்லை அதனால் அவங்க வந்து கோவப்பட்டு வண்டியில் கல்லை விட்டு வீசுகிறாங்க நிறைய பிரச்சனைகள்லாம் நிறைய ஆகுது அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதை வந்து கண்டு காணாமல் போகுது டூரிஸ்ட் போகிறவங்களுக்கு அதனால் நிறைய ப்ராப்ளம்லாம் வருது அதனால் கொஞ்சம் சரி பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் பாக்கி எல்லா விதத்துலையும் டூரிஸ்டும் போடுறாங்க எந்த டூரிஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ இங்கே இருக்கிற தீவுகள் வந்து கவர்மெண்ட் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாத தீவுகளும் இருக்குது நிறையா இருக்குது நிறையா இருக்குது டூரிஸ்ட் பிளேஸ் உள்ள இடம் நிறையா இருக்காங்க என்ன டூரிஸ்ட் பிளேஸ் அதிகமாக இதெல்லாம் பண்ணுறது இப்போ தான் ப்ரொபோசல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் பண்ணிடுவாங்க பொதுவாக அந்தமான பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா வந்துட்டு அந்தமான வந்துட்டு மனிதர்களே சாப்பிடக்கூடிய காட்டுவாசிகள் பயம் இருக்குது அதெல்லாம் போய் அப்படி ஒன்று அப்படி ஒரு காட்டுவாசி இல்லை அப்படி ஒரு மிருகங்கள் இல்லை எதுவுமே கிடையாது மானை தவிர ஆட்டை ஆடை தவிர எதுவுமே இல்லை ஜான்வர் வந்து எதுவுமே இல்லை புலி கரடியாக அப்படி ஒன்று இல்லவே இல்லை பாம்புகளும் கம்மி தான் கம்மி தான் இந்த ஒரு ஹீட்டில் இல்லை இங்கே வந்து அதிகம் ரொம்ப இதெல்லாம் மலை பிரதேசம் அதனால உங்களுக்கு அதை பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே வந்து அது மாதிரி சுவாசம் காத்தெடுக்கிறதுல அது ரொம்ப நல்ல காற்று அதனால் இங்கே உள்ள உடம்புல நோய் நொடியெல்லாம் வரவே வராது அதிகம் எப்படி விதமாக வராது அவங்க உண்ண உணவு அவங்களாம் சாப்பிட்ற சாப்பாடை தப்பான உணவுன்றதுனால தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது தவிர உண்மையாக அவங்க சிஸ்டம்லேயும் சாப்பிட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது அவங்க சாப்பிட்ற உணவுகள் வந்து கரெக்ட் டைமில் சாப்பிட்டு கரெக்டாக இருந்தாங்க கேட்டாங்க இவங்க தேவையில்லாத உணவுகளை அருந்தி உடல்நலம் குறைவு தான் அதிகமே தவிர பாக்கி விதத்தில் இங்கே உடல்நலம் குறைவு உண்டாலும் அதிகம் இல்லை சில பேர் திருந்தவங்க வந்து அரசாங்க பணி கொடுக்குது அது இல்லாமல் அவங்களுக்கு உணவு இதெல்லாம் சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க டெய்லி அதெல்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் ரொட்டேஷன் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் அதனால் அவங்க பார்க்கும்போது பாவமாக இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்களை பொண்ணு நம்மளுக்கு வந்து பப்ளிக் வந்து பாவமாக இருக்குது அதை வந்து கவர்மெண்ட்டு கொஞ்சம் இன்னும் அந்த குழந்தைங்களை எடுத்து படிக்க வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் ட்ரைபிள்க்கு ஃப்ரீ ட்ரைபிளில் வந்து ட்ரைபிளில் ஒழிச்சுக்காரங்கன்னு சொல்கிறாங்க ஹிந்தியில் ஒழிச்சுன்னு சொல்கிறது
அவங்க வந்து இன்னைக்கு டாக்டர் ஆயிட்டாங்க, இன்ஜினியர் ஆயிட்டாங்க, நிறைய ஆபீசர் ஆயிட்டாங்க. அவங்கலாம் ஒரு டைம்ல ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு வந்து எப்படி வாழணும்னே தெரியாது. அதை வாழ வச்சது வந்து இந்த அண்டமான் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். இன்னைக்கு நல்லா படிச்சு நல்ல என்கரேஜ் ஆகி நல்ல டாக்டர் கிட்ட இன்ஜினியர் ஆகி நல்லா இருக்காங்க. அவங்கள பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வந்து ப்ராப்ளம் இருக்கிறது வந்து இந்த ஜரவாத மட்டும்தான். அவங்க தான் கொஞ்சம் சாப்பாடு படலாம், கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காங்க. வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை. நெல் விளையுது, கத்திரிக்காய், வெண்டிக்காய், நிறையா இருக்கு, விளைச்சல் இருக்கு, நெல் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. கொஞ்சம் அவ்வளவு தென்னைமரம் பார்க்க மாட்டேன், தென்னை மரம் பார்க்கும் மரம் கேரளா மாதிரி நல்லா இருக்கு. அதுதான் அதிகம் தென்னை மரம் பார்க்கும் மரம் தான் அதிகம். இருக்கோம் பார்க்கச்சால் அவுட்ஸு இந்த ட்ரெவல் இருக்கு உள்ள அதை அதிகம். அதை வச்சு தான் அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணாங்க, நல்லா இருக்காங்க. ஒளிச்சிக்காரங்கிறதுனால அங்கே வந்து பாஸ் இல்லாமல் நீங்கள் போக முடியாது. அவங்களுக்குன்னு உள்ள ஒரு பர்டிகுலர் ஏரியா இப்போ பார் கச்சால் தலைமை தரசாலாம் அங்கே வந்து பப்ளிக் யாரும் போக முடியும். அவங்களுக்குன்னு இந்த ட்ரபல் உள்ள அந்த ஒளிச்சிக்காரங்களுக்கு உள்ள ஏரியா அங்கே வந்து பாஸ் வாங்கணும், அங்கே உள்ள கேப்டன் கேட்கணும், அந்த மாதிரி அது ஒரு பர்டிகுலர் ஏரியா. என்ன மொழிங்க பேசுகிறேன் ஒளிச்சி அவங்க ஒரு பாஸ் இருக்காங்க, அந்த தனி பாஸ் இருக்காங்க. நம்மளுக்கு அதுக்கு இங்கிலீஷோ ஹிந்தியோ தெலுங்கு அப்படிங்கிற அது ஒரு பாஸ். சரிங்க, உலக மக்களுக்கு அந்தமான் சார்பாக நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க முதலீட்டாளர்களுக்கு இங்கே என்ன வாய்ப்பு? முதலீட்டாளர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. டூரிஸ்டும் டெவலப் பண்ணிட்டாங்க. தாஜ் ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல் டெல்லி மும்பைலேருந்து வந்து ஹோட்டல் தொடுத்தாங்க. அப்ளக் ஏரியா வந்து நல்லா டெவலப் ஆச்சு. 200-300 ஹோட்டல் ஆயிடுச்சு, நீல் ஐலாண்ட் ஆயிடுச்சு. வெளியில் உள்ள மாநிலத்தில் உள்ளவங்க தான் இங்கே வந்து பைசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அந்தமான் மக்கள் சம்பாதிக்கிறது வழி இல்லை, ஏன்னா அவங்கள்ட்ட மணி இல்லை. அதனால் அங்கே உள்ளவங்க வந்து இங்கே இடத்த வாங்கி நல்லா டெவலப் பண்ணி நல்லா இருக்காங்க. தமிழ் மக்கள் வந்து 50% அவங்களால தான் நீங்கள் அந்தமான் முன்னேற்றம். உழைப்பு இழைப்பு எல்லாம் அவங்களுக்கு தான். ஒரு 20 இயர் பேக் அப்போ அதிக உழைப்பு வந்து தமிழர்கள் தான். இப்போ வந்து பங்களாதேசி வர்றாங்க, அதனால் திருடு இதெல்லாம் கொஞ்சம் இப்போ இம்ப்ரூவ் ஆகும். ஐயா, இப்போது அந்தமான் சார்பாக வந்து உலக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்தமான் தகுந்த அந்தமான் மாதிரி ஒரு இந்தியாவில் ஒரு இடமே இல்லை. அவ்வளோ ஒரு திருட்டு பிச்சைக்காரன் பித்தலாட்டம் அதெல்லாம் யாருமே இல்லை. அந்தமான் மாதிரி ஒரு இந்தியாவில் ஒரு இடமே இல்லை. அந்தமான் ஒரு சுத்தமான இடம், சுத்தூமி. ஒரு பிரிட்டிஷ் டைமுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்தியன் வாழ்றதுக்கு நல்ல இடம் வந்து அண்டமான் தான். பொல்யூஷன்லாம் எதுவுமே இல்லை, பொல்யூஷன்லாம் எதுவுமே கிடையாது. மனிதன் நிம்மதியாக வாழ்றது, நிம்மதியாக தூங்குறதுக்கு, திருடு போய் பித்தலாட்டம் பிச்சைக்காரன் இதெல்லாம் கிடையாது. கோயில்கள் நல்லா, இந்து கோயில்கள் நிறையா இருக்குது, நல்லா வாழ்றோம், ஒன்றும் ப்ராப்ளம். இந்த சாமியில் இருக்கிறீங்களா? சாட்டம்ங்கிறது வந்து சாமியில் அமைச்சாங்க பிரிட்டிஷ் தங்க. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நல்லபடியாக ஒடுதியில் உள்ள மரத்தை உட்ஸ் எடுக்கிறாங்க. இங்கே உள்ள மக்களுக்கு ஆசியாவிலேயே நம்பர் செகண்டில் உள்ளது. இங்கே உள்ள மரத்தை வெட்டி இங்கே உள்ளவங்களுக்கு எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது. யாரும் கொண்டு போக முடியாது. இங்கே உள்ளவங்க இங்கே பில்டிங் கட்டுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு குறிப்பிட்ட மரம் என்ன கேட்குறாங்க அதை கொடுத்துருவாங்க. நல்ல மலை மூலிகை பொருளாம் அப்படியெல்லாம் வந்து கடல் கடந்து வந்துட்டு பிற மாநிலங்களில் மற்ற மக்கள் வாழக்கூடிய இடத்துல எப்படி வந்துட்டு ஒரு தமிழர் திருவிழாவாக இங்கே வந்துட்டு கொண்டாட முடிச்சு? தமிழர்கள் இங்கே அதிகம் போர்ட் பிளேனில் தமிழர்கள் அதிகம் சிட்டியில். அதில் வந்து நக்கீரன் பாஸ்கரன் வந்து எங்களோட காண்டாக்ட் பண்ணி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை நல்லபடியாக கொண்டாடணும், நீங்கள்லாம் எங்களுக்கு ஒத்துழைக்கணும்னு கேட்டிருந்தார். அதுபடி அவர் வந்துட்டார், ஒரு குழுவோடு வந்திருந்தார், 40 பேரோட.
நாங்கள் தமிழ் சங்கத்தில் போயிட்டு தமிழ் சங்கத்தில் உள்ள பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இது இல்லை இல்லை இது இது பண்ணாங்க தமிழ் மலர் சங்கத்தில் கமிட்டி வைப்பாங்கல்ல குழு குழு இல்லை திரும்ப என்ன பண்ணுறோம் இலக்கிய மன்றம் சார்பாக இலக்கிய மன்றம் அண்டா சென்னையிலேருந்து பாஸ்கரன் நக்கீரன் பாஸ்கரன் வந்து எங்களுக்கு வந்து சொன்னார் இந்த மாதிரி நூற்றாண்டு இல்லை அஞ்சாறு நூற்றாண்டு இல்லை தமிழ் சங்கத்துக்கு வந்து நம்ம நிறைய அவார்டு கொடுக்க வேண்டியிருக்கு நாங்கள் எல்லா தமிழ் சங்கம் மலேசியா தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லேருந்து நம்ம தலைவர்கள் செக்ரட்டரியெல்லாம் வருவாங்க அந்த தமிழ் தமிழர்கள் நிகழ்ச்சியும் பண்ணுவோம் ப்ளஸ் எம்ஜிஆர் நூற்றாண்டு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க அதுபடி நாங்கள் எல்லாருக்கும் பண்ணியிருந்தோம் அது மாதிரி நல்லபடியாக எல்லாம் தமிழ் சங்கம் வரும் இலக்கிய மன்றம் சார்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் பரிசுகள் கொடுத்தோம் தமிழ் சங்கத்தில் மூத்த தலைவர்கள் யாராக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பரிசு அவார்டு கொடுத்தோம் நல்லபடியாக அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் தரங்கா பார்க்கில் ஒரு கலை நிகழ்ச்சி வச்சுருந்தோம் அஞ்சாறு நூற்றாண்டு விழா 101வது பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு கலை நிகழ்ச்சி வச்சுருந்தோம் அது நல்ல தமிழர்கள்லாம் வந்து நல்ல கூடி எங்களை மகிழ்ச்சி நல்லபடியாக முடிச்சு நல்லா எங்களை வாழ்த்தி நல்லபடியாக அனுப்பி வைக்கிறதுக்கு தமிழர்கள் நடமாட்டங்களுக்கு பாடுபட்டு நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க பிற மாநிலங்கள் பிற நாடுகள்லேருந்து வந்து கூட மலேசியா சேலம் கரூர் கோயம்புத்தூர் சென்னையில் உள்ள பார்த்த பத்திரிகை நிபுணர்கள் இதயக்கணி எல்லோரும் சேர்ந்து வந்து மலர் டிவி எல்லோரும் சேர்ந்து வந்து எங்களை கலை நிகழ்ச்சிகள்லாம் பெருமைப்படுத்தி நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்தமான தமிழர்கள் சார்பாக நான் அவங்கள்ட்ட நன்றி சொல்லுவேன் நன்றி வணக்கம்